அந்த ஹீரோ கூட பண்ணதுனால அந்த ஹீரோ உண்மையிலே வந்து ஒரு ஒரு ராசியான ஒரு ஹீரோ. இப்போ இந்த வருஷம் விஜய் அவார்ட்ஸ் கூட என் தலைவன் தான் வாங்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு 100%. அவர் வந்து ஸ்விக்கியில் இது பண்ணியிருக்கிறாரு, விஜய்க்கு வந்து எஸ்காடா போயிருக்கிறாரு. வெற்றி வசந்த் தான் உங்களை ஒரு இதில் சீரியலுக்கு கூப்பிட்றாங்க, விகடன் டைரக்டர் குமரன். குமரனா யார் அது எனக்கு தெரில. ஷாருக்கான் மாதிரி இருக்காரு, நீ வந்து ஹீரோ ஃப்ரெண்டா போடா. அதுக்கு நாங்கள் வேற கேரளாவில் வந்து ஒரு பையனை இறக்குறோம். அவர் திருமை செலவத்தில் என்னென்ன கேட்க முடியுமோ இதில் எல்லாம் சிறகடி காசில் எல்லாத்துக்கும் கலாச்சாரம். அது என்கிட்ட கேட்கல, நாங்கள் ஒரு 3-4 பேர் நின்னோம் அப்படின்னாரு. நாங்க எல்லாரும் அப்படின்னோம். இவ்வளவுதான். நீங்க விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க சொல்லிருக்கீங்க, அவர் இதா உங்ககிட்ட பேசியிருக்காரா? விஜய் ரொம்ப நல்ல அருமையான கேள்வி. விஜய் சார் கூட பத்து நாள் பன்னெண்டு நாள் நடிச்சா கூட விஜய் சார்ட்ட நாங்க போய் எதுவும் பேசினதில்லை, விஜய் சார் எங்ககிட்ட எதுவும் பேசினதில்லை. ஏன்னா அவர் சாதாரணமாகவே யார்ட்டுமே கூட நடிக்கிற பெரிய நடிகர்கள்ட்டே பேச மாட்டார். நான் பார்த்த அந்த படத்தில் யார்ட்டுமே பேச மாட்டார். ஒரு நாள் வந்து அவர் வந்து அது என்கிட்ட கேட்கல, நாங்கள் ஒரு 3-4 பேர் நின்னோம் அப்படின்னாரு. நாங்கள் எல்லோரும் அப்படின்னோம். இவ்வளோதான் வேற நோ டைலாக்கு அவர்கிட்ட பேசுகிறது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அது கேட்டார்ல, மறுநாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அதனால் வந்து விஜய் சார்கிட்ட பேசின அனுபவம் எனக்கு கிடையாது. நீங்கள் மற்றபடி விக்ரம் சார்கிட்ட, அஜித் சார்கிட்ட, சூர்யா சார்கிட்டையாவது பேசியிருக்கிறேன். சூர்யா சார் அப்போ ஆரம்ப கால படம் உயிரிலே கலந்ததெல்லாம் சூர்யா சாருக்கு ஃப்ரெண்டெல்லாம் போயிருக்கிறேன். நிறைய படம் அப்போ வந்து ஷூட்டிங்னாலே ஒரு ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட்டு போட்டு காலேஜ் மட்டுமே ஒரு 100 படம் போயிருப்பேன் வந்த புதுசில். காலேஜ் ஸ்டூடெண்ட் அது இதுன்னு விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சேது இதுன்னு ஏகப்பட்ட படங்கள் அப்போ வந்த புதுசில் ஸ்டார்டிங்கில் போனது. அதுக்கப்புறம் அந்த காமெடி ரூட்டு பிடிச்ச பிறகு தான் லொல்லு சபா நிறைய பண்ணது பிறகு கொஞ்சம் நிறைய நம்ம கொஞ்சம் திருமதி செல்வம் டைரக்டர் குமரன் சார்கிட்ட வந்து ஒரு நண்பன் கூப்பிட்டு போய் சார் ஆமாம்மா லொல்லு சபா பண்ணியிருக்கோம் சரி இது வந்து பூங்காவனத்துக்கு ரெண்டு பேர் அஸ்டண்ட்டாக வரும் பூங்காவனம் தெரியுமில்ல, அதில் பூங்காவனங்கிறது பயங்கர ஃபேமஸான சீரியல் இப்போ கூட ரிப்பீட் வருது, 15 வருஷம் கழிஞ்சு கூட ரிப்பீட் வருது. அதில் அந்த பூங்காவனத்துக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் பழகிற ரெண்டு பேர் ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் சின்ன பையன், நானும் கொஞ்சம் இது. ஆனால் அவர் வந்து அப்போ வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட், நீங்கள் அவர் கூட ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம நடிக்கும் போது யோ வாயா போயான்னு சொல்லும் போதுல எப்படி சார் அது அவர் ஏற்றுக்கிட்டாரு? இல்லை வாயா போயா அதில் கிடையாது. ஓகே, லொல்லு சவாலில் வந்து அண்ணே பூவு அண்ணே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது தவிர, இப்போ சிறகடிக்க ஆசை அதில் மலேசிய மாமா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பர்சனலாகவே வந்து என்னோட நண்பனோட அக்காவை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. யாரு? நம்ம மலேசிய மாமா. அதனால அவருக்கு பர்சனலாக நடிக்கிறத தாண்டி அவர்கிட்ட நாங்கள் வந்து குடும்ப நண்பர் மாதிரி, அவர் வந்து ஒரு அண்ணன் மாதிரி தான் வைங்களேன். ஒரு நல்ல அவர் திருமை செலவத்தில் என்னென்ன கேட்க முடியுமோ இதில் எல்லாம் சிறகடி காசில் எல்லாத்துக்கும் கலாச்சாரம். யார்? மலேசிய மாமா. அவரை பார்த்தா மலேசியாக்கார மாதிரியே இல்லையே, மயிலாப்பூர்கார மாதிரி இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் கலாச்சாரம் அவர் சொல்ல ஏன்டாடே என்னையே போட்டு கலா, ஏன்னா இது எதுவுமே திருமை செல்வத்தில் அவரை கலாய்க்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் கூட சேர்ந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வரலாற்றில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, 16 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு நான். இதில் நீங்கள் ஹீரோட ஃப்ரெண்டு, இதில் வந்து 16 வருஷம் கழிஞ்சு ஹீரோட ஃப்ரெண்டு. எல்லாமே டைரக்டர் தான் காரணம். டைரக்டர் வந்து ஒரு டைரக்டரையும் தாண்டி கேஸ்டிங் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. கேஸ்டிங்னா நான் இதுவரைக்கும் தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து வியந்த ரெண்டே ரெண்டு டைரக்டர், ஒன்று வந்து குமரன் சார், இன்னொன்று வந்து திருமுருகன் சார். அவங்க ரெண்டு பேருமே கதாபாத்திரங்களை தேர்வு செய்வாங்க தெரியுமில்ல. எனக்கு இந்த கேரக்டருக்கு இவன் தான் வேணும், எனக்கு இந்த கேரக்டருக்கு இந்த ஹீரோயின் தான் வேணும், இந்த கேரக்டருக்கு வில்லன் இப்படி தான் வேணுங்கிற மாதிரி ஒரு மோல்டு பண்ணுவார். ஒரு பார்த்தோன்னே இவன் இதுக்கு செட்டாக மாட்டான் வந்துரு, நீ இது ஓகே அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டாங்க ஒரு ஹீரோ ஃப்ரெண்டுன்னு சொல்லப்போ, நான் எட போய ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க, போயா வேண்டாம் அப்படின்னு வாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டார் நண்பன், பாலாஜின்னு ஒரு நண்பன். சரி ரைட்டு ஓகே போகலான்னு சொல்லிட்டு போன உடனே, பழைய நீ தான் அந்த செல்வம் கேரக்டர் நீ தான் பண்ணுற, கார் ஓட்ட தெரியுமா? தெரியாது சார். எனக்கு தெரியாது, ஹீரோவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வண்டிக்கு சாய் போட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ண கற்றுக்கிட்டதே சிறகடிக்க ஆசை ஷூட்டிங்கில் தான். அப்புறம் அப்படியே அந்த டிரைவர் கேரக்டர் எல்லாம் போச்சு. என்னென்னா அந்த சீரியல் பண்ண ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நம்ம இந்த கேரக்டர் பண்ணுறோமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற ஒரு இதை தாண்டி அந்த ஹீரோ கூட பண்ணதுனால அந்த ஹீரோ உண்மையிலே வந்து ஒரு ராசியான ஒரு ஹீரோ.
ஏன்னா இந்த மாதிரி யூடியூப்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்த ஒரு ஹீரோ. ஏன்னா அவர் நிறைய அவரை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ சீரியலில் எப்படி நல்ல மனுஷங்கிற கேரக்டரோ நிஜ வாழ்க்கையிலேயும் அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். எப்படி ரொம்ப நல்ல பையன்னா, ஏரஸ் கடலில் சிறகடிக்க ஆசை ஷூட்டிங் காலையில் ஷூட்டிங் முடிஞ்சு ஷிஃப்டிங் வந்து கிருஷ்ணா நகரில் ஷூட்டிங். அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு வெளியில் வர்றாரு ஹீரோ, அவரோட காரை எடுத்துகிட்டு வெளியில் வர்றாரு. ஒரு பையன் வந்து பைக்கில் வந்து இந்த மொபைலை பார்த்துட்டே வந்து வண்டியை போய் காரில் ஓட்டி இடிச்சிட்டான். இடித்தோடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், டே கிர்ரா யாரா நீ, வண்டி எவ்வளோ ஆச்சு, 10,000 இருக்கும், நீ ஏதாவது ஒன்று சொல்லிப்போம், மொபைல் கொடுப்பிட்டு ஏதாவது சொல்லியிருப்போம்ல. நான்லாம் வந்து டூ வீலர் நிப்பாட்டிட்டு வந்துட்டே, ஏ என்ன ஏன் வந்து இடிச்சிட்ட பார் வண்டி நசுக்கி போயிருச்சு அப்படின்னு, இரு அவன் தெரிஞ்சா பண்ணுறான், தெரியாமல் இடிச்சிட்டான், நீ கிளம்பு கிளம்பு தம்பி கிளம்புப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மக்காடை இழுத்து வச்சுட்டு, சரி தலைவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரை போ அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். நான் எத்தனையோ ஹீரோக்கள் கூட நடித்தேன் டிவி தொடர்களை பொறுத்தவரை, சேத்தன் சார், வேணு அரண் சார், சஞ்சய் சார், தீபக் சார்னு நிறைய தொலைக்காட்சி தொடர் நடிகர்கள், கார்த்திகை தீபம் ஹீரோ நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். ஆனால் எத்தனை பேர் கூட நடித்தாலும் எனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா சிறகடிகாசி வெற்றி வசந்த் முத்து தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே தொடரில் கிட்டத்தட்ட ஒரு 10 படத்தில் நடிக்கிற ஆடியன்ஸை அவர் இந்த தொடரில் சம்பாரிச்சிட்டார். நடிச்ச மீனாக்கு கூட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் கம்மி, ஆனால் முத்துக்கு ஜோடியாக நடித்த மீனாவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகம். அந்த மீனாக்கு இந்த மீனாக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த மீனா சீரியல் நடித்ததில்லை, இந்த மீனா படம் நடித்ததில்லை. புதுசா இருக்கா? அதே மாதிரி இவ்வளோ வருஷம் கழிச்சு சீரியல் வந்தாலும், இப்போ சீரியல்லாம் வந்து இந்த ஹிந்தியோட சீரியல் மாதிரி நிறையா அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போட்டுக்கிறது, மேக்கப் அந்த மாதிரியும் நிறையா பண்ண, இந்த இந்த சீரியல் மட்டும்தான் கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது எப்படி சார்? நீங்கள் என்னென்னா, பொதுவாகவே ஒரு பெரிய தொலைக்காட்சி தொடர்களில் ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னா அந்த ஹீரோவே வந்து ஒரு வேற நல்ல கலர் லுக்கில் அவன் வந்து அந்த ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ வரும்போது நிறைய பேர் வெற்றி வசந்த் வந்து கிரிட்டிசிசம் பண்ணாங்க, ஒரு ஹீரோவா இவரெல்லாம், ஒரு மூஞ்சியா இவரெல்லாம் ஏன் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் கிரிட்டிசிசம் நிறைய. இன்னொரு விஷயம் அது என்னென்னா, ஆக்டிங் கெப்பாசிட்டியை பார்த்து தான் அவரை கூப்பிட்ருக்காங்களே தவிர, ரெண்டாவது அந்த ஒரு கார் டிரைவரு கார் செட்டில் இருக்கிறவன் அப்படி தான் இருப்பான். இப்போ அவரோட ஃப்ரெண்டு மட்டும் நாங்கள் மட்டும் என்ன ராயல் லுக்கில், நாங்களும் இது இன்டர்வியூங்கிறதுனால பழிச்சுன்னு போட்டுருவோம், இல்லாட்டி இந்த சட்டையில் எங்கள் டைரக்ட் போட விட மாட்டேன்னு சாதாரண ஒரு சட்டையை போட்டு சாதாரணமாக நின்றுட்டு. ஏன்னா அந்த தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு டிரைவர் எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்டுங்களாம் இருக்கும், அதனால தான் ஹிட் ஆச்சு. இதே வந்து நீங்கள் வந்து மற்ற சீரியலில் பார்த்தீங்கன்னா என்னையே ஃப்ரெண்டாக எடுக்க மாட்டான். ஏ ஹீரோ எப்படி இருக்கார் திரும்ப, ஹீரோ ஷாருக் கான் மாதிரி இருக்காரு, நீ வந்து ஹீரோ ஃப்ரெண்டா போடா. அதுக்கு நாங்கள் வேறு கேரளாவில் வந்து ஒரு பையனை இறக்குறோம் ஹீரோ ஃப்ரெண்டா இப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை பொதுவாகவே நானே ஒரு தொடரில் போய் நடிக்கும்போது ஹீரோ ரொம்ப அழகாக இருந்தார், ஹீரோ கூட இவன் எப்படிங்க செட் ஆவான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல அந்த சீரியல் இருந்து என்ன தூக்கிட்டேன். இதெல்லாம் நடந்திருக்கு, வாழ்க்கையில நடந்த விஷயம். இப்போ மக்கள் ஆடியன்ஸ் வந்து அழகா இருந்தாதான் அவங்கள வந்து பாக்குறாங்க. சோ வெற்றி வசந்த் அதுக்கு ஒரு இல்ல, எல்லாருமே நடிக்கலாம், நடிப்பு தர மாதிரி தான் எல்லாருமே நடிக்க வரலான்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா நடிச்சிட்டு, அதாவது ரெண்டு பேரை சொல்லுவேன். சந்தானம் சார்ட கூட நாங்கள் லுலுசபல் நடிக்கும் போது சந்தானம் சாரை பார்த்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி சினிமாவுக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, நம்ம டிவியில் வந்தால் போதும், நம்ம டிவியில் வந்தால் நம்ம வந்து சினிமாவுக்கு வந்துடலாம். பாருங்க மன்மதனில் அவனோட டிவியில் ஒரு பர்ஃபார்ம் பார்த்து சிம்பு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இப்போ வந்திருக்காரு பார்த்தீங்களான்னு சொல்லி சந்தானத்தை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. சூரிய பார்த்து வந்தாங்க. ஆனால் இவர் எப்படின்னா, வெற்றி வசந்த் எப்படின்னா யூடியூப்லேருந்து வந்த ஒரு, அதாவது இதுக்கு முன்னாடி அந்த குமரன் சார் டைரக்ட் பண்ண சீரியல்லாம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சஞ்சய், தீபக்கு, அப்புறம் கிருஷ்ணான் ஒருத்தர், அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க ஹீரோ மெட்டீரியல். இவர் அப்படி கிடையாது, இவரே வந்து கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஹலோ வெற்றி வசந்த் தான் உங்களை ஒரு இதில் சீரியலுக்கு கூப்பிட்றாங்க, விகடன் டைரக்டர் குமரன். குமரானா யார் அது எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி இதுதான் அவரே சொல்லியிருக்காரு, தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு வந்து வேண்டாம் வெறுப்பாக வந்தார். நம்மளெல்லாம் அங்கே உள்ளே போகிறா, அங்கே எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் அப்படி சும்மா, ஆமாம், ஒரு சல்மான் கான், ஒரு ஷாருக் கான், ஒரு அமீர் கான்ங்கிற ரேஞ்சில் எல்லாருமே இருக்காங்க. இவர் உள்ளே போனோடனே நானா அஜ்யோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் செலக்ட் ஆனது அவர் தான். மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒன்று சொல்கிறேன், அழகு அழகு இல்லை அதெல்லாம் தாண்டி, வெற்றி வசந்த் அழகு தான் 100% அழகு தான், அழகெல்லாம் தாண்டி உங்களோட திறமையை நீங்கள் எந்த தொழிலில் நீங்கள் செலுத்துறீங்களோ அந்த தொழில் வந்து உங்களை வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். என்னென்னா வெற்றி வசந்திட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் சாதாரண குடும்பத்திலேருந்து சினிமாவுக்கு வந்து அவர் வந்து ஸ்விக்கியில்
இது பண்ணியிருக்கிறாரு. விஜய்க்கு வந்து எஸ்காடா போயிருக்கிறாரு. விஜய்க்கு எஸ்காடா போயிருக்கு. அவர் சாதாரண சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரோட வெற்றி, அவரெல்லாம் அவர் மாதிரி ஆளுங்க இன்னும் பெரிய இடத்துக்கு வந்தால் தான் அப்போ அடுத்தவங்க வந்து பார்த்தா ஓஹோ நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியுங்கிற ஒரு இதுக்கு வந்து வெற்றி வசந்த் உதாரணம். ரெண்டாவது வெற்றி வசந்த் வந்து அவர் கூட நண்பனாக நடிக்கிறேங்கிறதுனால சொல்லலை, உண்மையிலே வந்து அவருக்கு அந்த தகுதி இருக்குது. என்னென்னா ஒரு டிவி சீரியலில் ஒரு ஹீரோ கூட நம்ம நடிக்கிறோம், நிறைய ஹீரோ கூட நடித்ததுனால சொல்கிறேன், அவங்க வந்து இன்றைக்கி என்ன எடுக்கிறாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. நீ வர்றேன், வீட்டுக்குள்ளே வர்றோம், அங்கே சண்டை போடுறோம், பேசுகிறோம், இவ்வளோ தான். ஆனால் இவர் வந்து அதுக்கு முந்தின சீன் என்ன, அதுக்கு பிந்தின சீன் என்ன, இந்த ஷெட்யூலில் என்னென்ன எடுக்கிறாங்கிறதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. 1926 அங்கே வந்தேன், 1927 இங்கே, 1928 வேற போகுது, அதுக்கப்புறம் தான் 29, அப்போ சட்டை மாற்றிக்கலாம். இப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை ஒரு டெக்னிக்கலாக அவர் ஏன்னா யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் அவர் நான் 118 சீரியல் நடித்த நானே அவர்கிட்ட ஒவ்வொரு டவுட்டு கேட்பேன், சொல்லார் தலைவரை இது ஓகேவா, இது தலைவரை இது அது ஓகே தலைவர் இது பார்த்துக்கலாம் அப்படின்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் இப்போ இந்த வருஷம் விஜய் அவார்ட்ஸ் கூட என் தலைவர் தான் வாங்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்காது. நான் இப்போ சொல்லலை, அதாவது நிறைய பேர் வந்து சிறகடிக்கு ஆசையை வந்து டெலிகாஸ்ட்டு ஒரு 50 எபிசோட் 100 எபிசோடுக்கு போகிறதா வெற்றி வசந்த் ஓ பெரிய ஹீரோ அப்படிங்க. நாங்கள்லாம் ஸ்டார்டிங்கில் அந்த முத மாதம் நடிக்கும்போது தெரிஞ்சிட்டேன், பின்ட்ராப்பில் அடித்து காலி பண்ணிடுவாப்பிலங்கிறத முதல்லையே கண் கூட பார்த்தேன். ஏன்னா அவரோட இன்ட்ரொடக்ஷன் சீன்லேருந்து நாங்கள் இருக்கிறோம், தலைவன் ஜெயிச்சிருவாப்பில் அடி பட்டையை கிளப்பிடுவாப்பில் அப்படின்னு அதே மாதிரி வந்துட்டுருக்காரு. இன்னும் நிறைய சினிமாக்கள் எல்லாம் பண்ணி பெரிய ஆளுக்கு வருவார் வெற்றி வசந்த். நாதஸ் யூடியூப் சேனல் வந்து நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் போடுறாங்க, ஆங்கரும் சரி கேமராமேன் சரி இந்த இது டோட்டல் யூனிட்டும் சரி, அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு நல்ல டீமு. அதனால் இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க, நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தர அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் போகாது, ஸ்டோரியில் வச்சு இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் இதை வச்சு எல்லா நண்பர்களுக்கும் குரூப்பிலலாம் அனுப்பிச்சு எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னை பிடிக்கிறவங்க தயவுசெய்து அதை பண்ணுங்கள், இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற பெரிய உதவி, ஓகேவா? டயலாக் இருந்தால் கொடுப்பாங்க, இதெல்லாம் டயலாக் போக மிச்சம் இருந்தால் தான் யோகி பாபுக்கெல்லாம் வரும். நிறைய எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு டயலாக் இருக்காது. யோகி பாபு அதில் எங்களுக்கு அவரோட பவர் தெரில. ஆனால்